மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ ஆகிய படங்களை டைரக்ட் பண்ண லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்ததாக நடிகர் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் டைரக்ட் பண்ண கைதி விக்ரம் லியோ படங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்சியூக்குள்ள வரும், அதாவது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள்ள வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கூலி படத்துக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்சியூக்குள்ள அடங்கும் வகையில கைதி பாகம் இரண்டு படத்தை இவர் டைரக்ட் பண்ண இருக்காரு. ஸோ இதுக்கடையே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்சியூ குறித்த ஒரு குறிப்படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ட் பண்ணிட்டாரு. அதை பற்றின தகவல்கள் வந்து அடுத்தடுத்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி எங்க சேனல்ல வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருந்தோம். அதுல வந்து நரேன், காளிதாஸ் ஜெயராம் மற்றும் அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். ஸோ லோகேஷ் கனகராஜின் ஜி ஸ்குவாட் தயாரிப்புல இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்சியூ உருவாவதற்கு முன் நடந்த ஒரு கதை, அதாவது எல்சியூ எப்படி உருவாகுது அப்படின்னு காட்டப்போற ஒரு கதை தான் இது. ஸோ இதுக்கு வந்து சாப்டர் ஜீரோ அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி நாங்க இதை வந்து சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குறும்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ வெளியாகிருக்கு. ஸோ நாங்க அந்த டைம் போட்ட நேரம் யாரோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வந்து கதை விடாதலா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அபிஷியல் போஸ்டரே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல வந்து ஒரு ஷாட், ரெண்டு கதைகள், 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த குறும்படத்துடைய டியூரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்குள்ள தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி இதையும் நாங்க சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து அபிஷியலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து இது நெட்ஃபிளிக்ஸ்ல தான் வரும் அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லியிருந்தோம். பட் இது அபிஷியலா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல தான் வரப்போது அப்படின்னு சொல்லி இன்னும் அறிவிக்கல. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் இதுல வரப்போது அப்படின்னு சொல்லி. ஸோ லோகேஷுடைய அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்கான ஆரம்ப புள்ளியை வந்து இதுல காட்ட போறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன மாதிரி வரப்போது, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு அடித்தளத்தை இது போட போகுது அப்படின்னு சொல்லி. மணிரத்னம் கமலாசன் கூட்டணியில நீண்ட வருடங்களுக்கு பிறகு உருவாகி வரும் ஒரு திரைப்படம் தான் தக் லைஃப். இதுல வந்து சிலம்பரசன், அசோக் செல்வன், த்ரிஷா, ஜோஜி ஜார்ஜ், ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்ட பலர் வந்து முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. ரெஜெயின் மூவிஸ், ராஜ்கமல் நிறுவனம், மெட்ராஸ் டாக்கீஸ் ஆகிய மூன்று நிறுவனங்களும் இணைந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. ஏ ஆர் ரமான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. இதனுடைய படப்பிடிப்பு வந்து சென்னை, ராஜஸ்தான், டில்லி, பாண்டிச்சேரி, கோவா போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 120 நாட்களுக்கு மேலாக நடத்தி இப்ப முடிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து இதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் துவங்கியது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து இந்த படத்தை வந்து 2025 ஏப்ரல் மாதம் 10 தேதி தமிழ் புத்தாண்டு வாரத்தை குறிவைத்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாக இருக்கு. பொங்கலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் ஏப்ரலுக்கு தான் வரப்போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பல வருடங்களுக்கு பிறகு மணிரத்னம் கமல் கூட்டணி என்ன மாதிரியான ஒரு திரைப்படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி. சினிமாவில் வந்து கதை திருட்டு, காட்சி திருட்டு, மியூசிக் திருட்டு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க திருட்டுகளை வந்து நாங்க பார்த்திருக்கோம். இப்ப ஒரு பாடல் அபகரிப்பு நடந்திருக்கு. திருட்டு அப்படின்றது வந்து திருடுறவனுக்கு தெரியும் திருடுறோம் அப்படின்னு சொல்லி, மத்தவங்களுக்கு தெரியாது திருடப்பட போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா அபகரிப்பு அப்படின் பொழுது அவங்க கிட்ட இருந்து நேரா புடுங்கிறது அவங்களுக்கே தெரியும் நம்ம கிட்ட இருந்து புடுங்குறாங்க அப்படின்னு சொல்லி, அதுதான் அபகரிப்பு. அப்படி எந்த பாடலுக்கு இப்படி ஒரு அபகரிப்பு நடந்திருக்கு அப்படின்னா, என்னம்மா கண்ணு, சார்லி சாப்ளின், மகா நடிகன், இங்கிலீஷ்காரன், கோவை பிரதர்ஸ், வியாபாரி, சண்டை போன்ற திரைப்படங்களை டைரக்ட் பண்ணவர் தான் இயக்குனர் சக்தி சிதம்பரம். சோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப அடுத்ததாக ஜாலியோ ஜிம்கான் அப்படின திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அஸ்வின் விநாயகமூர்த்தி இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ண, பிரபுதேவா, மடோனா செபஸ்டியன், அபிராமி, யாஷிகா ஆனந்த், யோகி பாபு மற்றும் பலர் வந்து இந்த படத்தை வந்து இணைந்து நடித்திருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இப்ப சமீபத்துல வந்து வெளியாகி இருந்துச்சு. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா போலீஸ்காரன கட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பாடல், அந்த பாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் மீனிங் வசனங்கள் தான். டபுள் மீனிங் சொல்றதை விட ஸ்ட்ரைட் மீனிங் அப்படின்னே சொல்லலாம். பயங்கர மோசமான லிரிக்ஸ்ல வந்து அந்த பாடல் வந்து அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பாடலை வந்து பத்திரிகையாளர் ஜெகன் கவிராஜ் அப்படின்றவர் தான் எழுதியிருந்தாரா. ஆனா யூடியூப்ல வெளியான இந்த பாடல்ல வந்து இந்த படத்துடைய டைரக்டர் சக்தி சிதம்பரம் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி அதுல வந்து அவரு கிரெடிட்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு பத்திரிகை பேட்டி ஒன்று கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாடலை பற்றி குறிப்பிட்டு சின்ன மச்சம் பாட்டு மாதிரி இந்த பாட்டும் பின்னி எடுக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு இந்த படத்தினுடைய டைரக்டர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அது போலவே பாடல் வந்து ஹிட் ஆகிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறதால வந்து தன்னுடைய பேரை வந்து அதுல சேர்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பாடல் எழுதினவரை வந்து கலட்டி விட்டுட்டு தன்னை பேரை வந்து அதுல போட்டிருக்காரா இந்த படத்தினுடைய இயக்குநர் சக்தி சிதம்பரம். அது மட்டும் இல்லாம என்னங்க சார் உங்க சட்டம் அப்படின்ற ஒரு படத்தை இடம்பெற்ற ஜீரக பிரியாணி அப்படின்ற ஒரு பாடல் ரொம்பவே நல்ல ஒரு பாடல். அந்த பாடலை எழுதினவர் தான் ஜெகன் கவிராஜ் அப்படின்றவர். அவர்கிட்ட இருந்துதான் அந்த பாட்டை வந்து அட்டை போட்டிருக்காரு இவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த பாடல் அபகரிப்பு குறித்து விசாரித்ததுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா பாடலை எழுதின அந்த ஜெகன் கவிராஜுக்கும் இயக்குநர் சக்தி சிதம்பரத்துக்கும் இடையே வந்து இந்த பட தயாரிப்பின் போது நிறைய சண்டை நடந்ததாகவும் அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த பாட்டை அவர் அட்டை போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாட்டு அவ்வளவு கேவலமாக இருக்கு லிரிக்ஸ். ஸோ அந்த பாட்டை நான் தான் எழுதினேன்னு இவர் கிடைச்சு கேட்காம இருக்கிறது இவருக்கு நல்லது தான். ஏன் அப்படின்னா அதை வந்து அந்த டைரக்டரே எழுதினார் அப்படின்னு சொல்லி இதுக்கு வர நெகட்டிவ் விமர்சனங்களை அவரே வாங்கிக்கட்டும் அப்படின்றதான் எங்களுடைய கருத்தா இருக்கு. ஸோ இந்த பாட்டை நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா இவ்வளவு கேவலமான ஒரு லிரிக்ஸ் இது வரைக்கும் ஏதாவது தமிழ் சினிமா பாடல்கள் நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையாச்சு கூட கருத்துக்கல கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. பாகுபலி, பாகுபலி பாகம் 2, RRR போன்ற படங்களின் வெற்றிக்கு பிறகு தனது அடுத்த படத்தை மகேஷ் பாபுவை வச்சு டைரக்ட் பண்ண போறாரு டைரக்டர் ராஜமௌலி. இந்த படத்துடைய ஆரம்ப கட்ட பணிகள் வந்து இப்ப தொடர்ந்து நடைபெற்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனுடைய படப்பிடிப்பு அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ தொடர்ந்து 2 வருஷத்துக்கு இதனுடைய படப்பிடிப்பு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதை தாண்டி இந்த படத்துல
நடிக்க போற மகேஷ் பாபு வந்து இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை வந்து மாத்திக்கிட்டு இருக்காரு. பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், பாடி ஃபிட்னஸா இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே மாத்திட்டு வர்றாரா. இந்த நிலையில இந்த படத்துல நடிச்சு முடிச்சு இந்த படம் திரைக்கு வரும் வரைக்கும் இந்த படத்துக்கான கெட்டப்ல எந்த பொது நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி மகேஷ் பாபுக்கு வந்து ராஜமௌலி ஒரு கண்டிஷன் போட்டிருப்பதாக இப்ப டாலிவுட் வட்டாரத்துல ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. சோ மகேஷ் பாபு அப்படின்றவர் வந்து டாலிவுட்ல வந்து ஒரு மிகப்பெரிய நடிகருங்க. சோ அவர் 2 வருஷத்துக்கு எங்கேயுமே தலை காட்டாம இருக்கணும் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. சோ அதை எப்படி கையாள போறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எப்படியும் அவர் பத்தின ஏதாவது ஒரு போட்டோவோ வீடியோவோ வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து 2 வருஷத்துல வந்து லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த படத்துல லுக் வந்து வெளியில தெரியக்கூடாது அப்படின்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஃபேஸுக்குமே வந்து மாஸ்க் போட்டு தான் வெளியில தெரியணும். சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வருஷம் மலையாளத்தை வெளியான பிரேமனு திரைப்படம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. சோ இந்த படத்தை கிருஷ்ணேடி அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல நஸ்லீன், மமிதா பைஜு, சங்கீத் பிரதாப் ஆகியோர் வந்து முன்னணி கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் தமிழ்லையும் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. சோ கிருஷ்ணேடி இதுக்கு முன்னாடி வந்து தண்ணீர் மாதம் தினங்கள் மற்றும் சூப்பர் சரண்யா ஆகிய படங்களை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சோ இந்த நிலையில தற்பொழுது நஸ்லீன் கதாநாயகனாக நடித்துள்ள அயம் காதலன் அப்படின்ற திரைப்படத்தை வந்து இப்ப டைரக்ட் பண்ணியிருக்காரு இவரு. சோ இந்த படத்தின் ட்ரெய்லர் வந்து இப்ப வெளியாகி இருக்கு. சோ திரைப்படம் வரும் நவம்பர் 7 வெளியாக இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த படம் ஒரு சைபர் கிரைம் கதைக்களத்துல அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நஸ்லீன் வந்து இந்த படத்துல ஒரு ஹேக்கராக நடிச்சிருக்காரு. அவரோட ஊர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனத்தினுடைய ஆபிஷியல் வெப்சைட்டை வந்து அவர் ஹேக் பண்றாரு. கிட்டத்தட்ட அந்த நிறுவனத்தையே ஹேக் பண்ண மாதிரி தான் அது. என்ன காரணத்துக்காக ஹேக் பண்றாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு வேலை கொடுக்கல அப்படின்றதுக்காக ஹேக் பண்றாரு அப்படின்னு சொல்லி படம் வெளியாகட்டும் பார்ப்போம். சோ அதுக்கு பிறகு அந்த ஹேக்கிங்க்கு பிறகு என்னதான் நடக்குது, இவர் எப்படி எல்லாம் தேடுறாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதை. ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதே ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கு. சோ படமும் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த படத்துக்கு பிறகு தான் நஸ்லீன் வந்து இந்த கிருஷ்ணேடி டைரக்ஷன்ல பிரேமனு பாகம் 2 நடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நஸ்லீன் வந்து ஏற்கனவே வந்து இப்ப அஜித் நடிச்சிட்டு இருக்க குட் பேட் அக்லி திரைப்படத்தையும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு, பட செலக்ஷன்ஸும் நல்லா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அவருக்கு மலையாளத்தை தாண்டி தமிழ்ல என்ன மாதிரியான வரவேற்புகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. சென்னையில பிறந்த ஆங்கில எழுத்தாளர் திமேரி என்முராரி எழுதிய அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லவ் அப்படின்ற ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு சென்னை ஸ்டோரி அப்படின்ற ஒரு ஆங்கில படம் ஒன்று உருவாயிட்டு இருக்கு. சோ இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஹாலிவுட் நடிகர் விவேக் கல்ரா வந்து இதுல வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. இதை வந்து பாஃப்டா விருது பெற்ற ஹாலிவுட் இயக்குனர் பிலிப் ஜான் வந்து டைரக்ட் பண்றாரு. சோ இந்த படத்துல வந்து கதாநாயகியாக நடிக்க முதல்ல வந்து சமந்தா தான் ஒப்பந்தமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு சில பிரச்சனைகள் அதுவும் காட்சி காரணமாக வந்து இந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா சமந்தாவுக்கு பதிலாக ஸ்ருதி ஹாசன் வந்து இதுல நடிக்க ஒப்பந்தமானாங்க. இப்ப வந்து இருக்க தகவல் என்ன அப்படின்னா ஸ்ருதி ஹாசனும் காட்சி பிரச்சனை காரணமாக இந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சோ 2 நடிகைகள் அடுத்தடுத்து காட்சி பிரச்சனையை காரணமாக கட்டி விலகி இருக்காங்க. பட் இது உண்மையாகவே காட்சி பிரச்சனை தானா இல்ல இதுக்கு பின்னாடி வேற எதுவும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க தமிழ் சினிமா ரசிகர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து யார் ஹீரோயின் இதுல கமிட் ஆக போறாங்க, அவங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனை நடக்க போகுதா இல்ல வேற ஏதாவது ரீசனா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆதிக் ரோச்சனன் டைரக்ஷன்ல அஜித் வந்து இப்ப குட் பேட் அக்லி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை வந்து தயாரிக்க தேவிஸ் பிரசாத் மியூசிக் பண்ண இதனுடைய 2 படப்பிடிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஸ்பெயின்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து இந்த படத்துல நடிகர் பிரசன்னா இணைந்தது அதிகாரப்பூர்வமாக அவரே வந்து தெரிவிச்சிருந்தாரு. சோ இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக அர்ஜுன் தாஸ் இந்த படத்தை இணைந்திருக்காரா, அதை வந்து அவரே வந்து ஒரு அறிக்கை மூலமாக தெரிவிச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து சென்னைக்கு வந்து நடிகர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட தான் இங்க வந்து இறங்கினேன். ஆனா எங்க தொடங்குறது, யார்கிட்ட போய் வாய்ப்பு கேட்கறது அப்படின்னு சொல்லி எந்த ஐடியாவுமே எனக்கு அந்த டைம் இருக்கல, எதுவுமே எனக்கு தெரியல. சோ அப்போதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் சந்திரா கிட்ட போய் சேர்ந்தேன். சுரேஷ் சந்திரா அப்படின்ற வந்து அஜித்துடைய பிஆர்ஓ. அவர் வந்து D1 அப்படின்னு ஒரு நிறுவனத்துடைய ஸ்தாபகர் தான் அவரு, அதாவது அஜித்துடைய பிஆர்ஓ நிறுவனம் அது. அந்த நிறுவனத்துல பணிபுரியிற ஒரு வாய்ப்பு வந்து அர்ஜுன் தாஸுக்கு கிடைச்சிருக்கு. அந்த டைம் வந்து அஜித்தை மீட் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்புகளும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது வீரம் திரைப்படம் இருக்குல்ல, அதனுடைய டீசரை வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் செய்த ஒருத்தர் இவர் தானா. சோ அந்த அளவுக்கு வந்து அந்த டீமுக்காக ஒர்க் பண்ணிருக்காரு இவரு. சோ மாஸ்டர் படத்தை பார்த்த அஜித் வந்து இவரை கூப்பிட்டு கண்டிப்பா நாம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த டைம் வந்து சொல்லியிருக்காரா. சோ கடைசியாக இப்ப வந்து என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது அஜித்துடன் குட் பேட் அக்லி படத்தை இணைந்து நடிக்கிறேன், அவரின் எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்வே அப்படின்னு சொல்லி நம்புறேன். அஜித் மற்றும் இயக்குனர் அதை தாண்டி தயாரிப்பாளர்களுக்கு நன்றி, விரைவில் வந்து திரையரங்கல சந்திப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவனை போட்டிருக்காரு அர்ஜுன் தாஸ். சோ யாருக்காக இவர் வேலை செய்துட்டு இருந்தாரோ இப்ப அவருடைய திரைப்படத்திலே இவர் நடிக்க போறாரு. அது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். சோ
பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துல அர்ஜுன் தாஸுக்கு என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய தமிழக திரையரங்க ரிலீஸ் உரிமையை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து கைப்பற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாக இருக்கு. ஏற்கனவே வந்து இவர் அஜித் நடித்த துணிவு படத்தை தமிழகத்துல விநியோகம் செய்திருந்தாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவுமே வெளியாகல. படக்குழு பொங்கல் பொங்கல் தான் சொல்றாங்க, ஆனா பொங்கலுக்கு விடாமுயற்சியும் வரப்போகுது அப்படின்றாங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஒரு படம் தான் வரும், அது இந்த படம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிறுத்தசிவா டைரக்ஷன்ல சூர்யா, பாபி தியோல், திஷா பதானி ஆகியோர் நடித்திருக்க படம் தான் கங்குவா. மிகப்பெரிய பொருட்செலவுல உருவாகி இருக்க இந்த படம் மீது ரசிகர்கள் மிக பெரிய எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் வர நவம்பர் 14 தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. சோ இப்ப இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. சூர்யா வந்து வேற லெவல்ல இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் எந்த தமிழ் நடிகர்களும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்றாரு. சோ அதனுடைய பிரதிபலிப்பா வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து மிகப்பெரிய அளவுல கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்பப்படுது. சோ இப்ப இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள், சர்ச்சையான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டுச்சு. போஸ் வெங்கட் அப்படின்ற ஒருத்தர் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய சர்ச்சையான விஷயங்கள், அதாவது இப்ப அரசியல் வர்ற நடிகர்களை பத்தி எல்லாம் குத்தி காட்டி நிறைய பேசியிருந்தாரு. அவர் வந்து எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அதை வந்து காட்டுறேன் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல எடுக்கப்பட்டு ஒரு படத்துல ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில வந்து தேவையில்லாம பேசி அந்த படத்துக்கு எதிராக ரசிகர்கள் பேசுற அளவுக்கு வச்சிருக்காரு இவரு. சோ இவர மாதிரி ஆக்களை எல்லாம் கண்டிப்பா வந்து இனி இந்த மாதிரி பட விழாக்களுக்கு கூப்பிடாம விடுறதே நல்லது அப்படின்றது எங்களுடைய கருத்தா இருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யா வந்து நல்லா பேசியிருந்தாரு, நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுல வந்து ஸ்ட்ரெயிட்டா விஜய் அப்படின்னு குறிப்பிடாம என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து புதிய பாதை உள்ள போக போறாரு அப்படின்ற மாதிரி விஜயை குறிப்பிட்டு வந்து விஜய்க்கு வந்து அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. அந்த வீடியோக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமூக வலைதளங்கள வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ படம் இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். அதை தாண்டி தெலுங்கு பிக் பாஸ்ல கூட இப்ப சமீபத்துல வந்து சூர்யா கலந்துகிட்டாரு, அந்த அளவுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தை. சோ இவ்வளவு ப்ரொமோட் பண்றாங்க, அதுக்கெல்லாம் சரியான சன்மானம், அதாவது கலெக்ஷன் கிடைக்க போதா இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சோ சூர்யாவுடைய கங்குவா திரைப்படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணும், அதாவது ஃபைனலா வந்து எவ்வளவு கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. சுந்தர்சி டைரக்ஷன்ல அரண்மனை படத்தினுடைய 4 பாகங்கள் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுல வந்து 4வது பாகம் சில மாதங்களுக்கு முன்பு வெளியாகி 100 crore கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. சோ இதை அடுத்து அரண்மனை படத்தினுடைய 5வது பாகத்தை வந்து அடுத்து வந்து சுந்தர்சி டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகிருந்துச்சு. இப்ப அதுக்கான போஸ்டர் ஒன்னு கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூக வலைதளங்கள வெளியாகிருந்துச்சு. அந்த படத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப தமிழ் ஆதிதான் மியூசிக் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் கூட வெளியாகிருந்துச்சு. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க போய் அப்படின்னு சொல்லி சுந்தர்சியுடைய மனைவி குஷ்பு வந்து தனது சமூக வலைதள பக்கங்கள்ல வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கேங்கஸ் படத்தினுடைய படப்பிடிப்புல தான் நாங்க முழு கவனம் இப்ப செலுத்திட்டு இருக்கோம், விரைவில் வந்து அந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியை வந்து நாங்க அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி குஷ்பு தெரிவிச்சிருக்காங்க. சோ அதனால கடந்த சில வாரங்களாக அரண்மனை பாகம் 5 படம் குறித்து சோசியல் மீடியால வெளியான அனைத்துமே பொய்யான தகவல்கள் அப்படின்ற மாதிரி குஷ்பு வந்து இப்ப தெரிவிச்சிருக்காங்க. சோ கேங்கஸ்க்கு பிறகு வந்து சுந்தர்சி வந்து அரண்மனை பாகம் 5 இல்ல, நயன்தாராவுடைய மூக்குத்தி அம்மன் படத்தினுடைய பாகம் 2 தான் எடுப்பாரு. அதுக்கு பிறகு தான் அரண்மனை பாகம் 5, அதுவும் வருமா இல்லையான்னு சொல்லி அபிஷியலா வந்து எங்கேயுமே யாருமே சொல்லல, ஜஸ்ட் செய்திகளா தான் வந்துருச்சு. இப்ப ரிலீஸ் ஆன போஸ்டர் கூட ஃபேக் அப்படிங்கற மாதிரி குஷ்பு சுந்தர் வந்து சொல்லிருக்காங்க. சோ பொறுத்திருந்து பாப்போம் அரண்மனை பாகம் 5 வரப்போகுதா, இல்ல அடுத்ததா மூக்குத்தி அம்மன் வந்துட்டு அதுக்கு பிறகு சுந்தர்சி வேற எதுவும் படம் எடுக்க போறாரா, இல்ல அரண்மனை பாகம் 5 எடுக்க போறாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாப்போம். இந்தியாவில் நடைபெறும் திரைப்பட விழாக்கள்ல முக்கியமான ஒரு விழா தான் கோவா சர்வதேச திரைப்பட விழா. இதனுடைய 55வது விழா வந்து பார்த்தோம் அப்படின்னா வர நவம்பர் 20 தேதி முதல் 28 தேதி வரை பனாஜி நகர்ல நடைபெற இருக்கு. சோ இந்த விழால இந்திய பனோரமா பிரிவுல 25 திரைப்படங்களும் 20 வணிக அம்சம் அல்லாத திரைப்படங்களும் திரையிடப்பட இருக்கா. அந்த 25 திரைப்படங்கள்ல 5 திரைப்படங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கிய திரைப்படங்களாக தேர்வாகி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த 5ல வந்து முதலாவதாக வந்து கல்கி 2898 அடி படம் தெலுங்குல இருந்து தேர்வாகி இருக்கு. அடுத்ததாக மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்து மலையாளத்துல இருந்து தேர்வாகி இருக்கு. அடுத்ததாக வந்து கர்கானு அப்படின்னு ஒரு குஜராத்தி படம் வந்து தேர்வாகி இருக்கா. அடுத்ததாக வந்து 12th ஃபைல் அப்படின்னு ஒரு ஹிந்தி படமும் வந்து அதுல தேர்வாகி இருக்கு. அடுத்ததாக வந்து ஸ்வர்கரத் அப்படின்னு சொல்லி ஒரு அசாமி மொழி திரைப்படமும் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ மத்த 20 திரைப்படங்கள்ல ஒரே ஒரு தமிழ் படமாக கார்த்திக் சுபாஜ் டைரக்ஷன்ல வெளிவந்த ஜிகந்தரா XXX தேர்வாகி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த தேர்வுகள்ல மொத்தம் 384 இந்திய திரைப்படங்கள் கலந்துகிட்டது அப்படின்ற குறிப்பிடத்தக்கது. வணிகம் அல்லாத திரைப்படங்கள் லிஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 262 திரைப்படங்கள் வந்து கலந்து கொண்டதா. மேலும் இந்திய பனோரமா 2024 முதல் திரைப்படமாக வந்து ரந்தி பூடா டைரக்ட் பண்ண சுதந்திய வீர் சாவர்கார் திரைப்படம் வந்து திரையிடப்பட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த விருது விழாவில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு தமிழ் திரைப்படம் மட்டும்தான் தேர்வாகி இருக்கு, அது ஜிகர்தண்டா XXX அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சுகுமார் டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபஹத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் தான் புஷ்பா பாகம் 2. இந்த படம் ஹிந்தி, தமிழ், கன்னடம், மலையாளம், பெங்காலி ஆகிய மொழிகள்ல டப்பிங் செய்யப்பட்டு இப்ப வெளியாக இருக்கு. சோ இந்திய சினிமால இதுவரை இல்லாத அளவுக்கு மிக
அதிகமான தியேட்டர்கள்ல இந்த படத்தை வந்து வெளியிட பிளான் பண்ணிருக்காங்களா. சுமார் 11,500 தியேட்டர்கள்ல வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான வேலைகள் வந்து நடந்துட்டு வருவதாக சொல்லப்படுது. இந்தியாவில 6,500 தியேட்டர்கள்ல, வெளிநாடுகள்ல வந்து 3,000 இடங்கள்ல 5,000 தியேட்டர்கள்ல வந்து இந்த படத்தை வந்து திரையிட பிளான் பண்ணிருக்காங்களா. சோ இந்திய சினிமால இதுக்கு முன்பு வசூல் சாதனை புரிந்த சில படங்களின் வசூல வந்து புஷ்பா பாகம் 2 கண்டிப்பா முறியடிக்கும் அப்படின்ற மாதிரி தெலுங்கு சினிமா வட்டாரத்துல வந்து இப்ப நம்புறாங்களா. சோ விரைவில் இந்த படத்தின் ப்ரொமோஷன் வேலைகள் ஆரம்பமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்தியா முழுவதும் படக்குழுவினர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் இருக்காங்களா, வேர்ல்டு வைடாவும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்களா. சோ 2 மாதம் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ல வந்து இறங்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இவ்வளவு மெனக்கட்டு அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றாங்க, அதை தாண்டி ரிலீஸும் இவ்வளவு வைடரா பண்றாங்க, அதை தாண்டி ப்ரீ பிசினஸும் 1,000 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இருக்க இந்த படம் எதிர்பார்த்த அளவு கலெக்ஷன் கொடுக்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இதோட இந்த சினிமா செய்திகளா முடியுதுங்க. இந்த செய்திகள் தொடர்பான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உங்களுக்கு பெற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.